உயர்நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு குடிவரவு திணைக்கள காட்டுப்பாட்டாளர் நாயகம் செயல்படுகின்றார் முறையான இட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சஜித் சபையில் கோரிக்கை செப்டம்பர் மூன்றில் மாகாண சபை தேர்தல் சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பு பக்கத்திற்கு பக்கம் தாவும் தவளைகளே அதிகம் விடுதலை புலிகளை ஒழித்தது போல ஊழலையும் முற்றாக ஒழிப்பேன் என்கின்றார் சரத் புன்சேகா பெண்ணுரிமையை அடிப்படை உரிமையாக்குவதாக சஜித் உறுதி உயர்த்தப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் மக்களின் படத்தை வீணாக்கிய ஹரின் மனுஷ ஜேவிபி குற்றச்சாட்டு பிஎப்எஸ் புதிய விசா விநியோகத்துக்கு இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்றம் பழைய முறமையில்லா விசா விநியோக சேவையை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தியது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் அரசு அதிகாரி என்ற அடிப்படையில் நாட்டின் சட்டத்துக்கு அமைய கட்டுப்பாட்டாளர் நாயகம் செயற்பட வேண்டும் இல்லையில் கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்தார் ஆட்புல எல்லையின் பாதுகாப்பை சவாலுக்குட்படுத்தும் வகையில் பாரதூரமான பிரச்சினைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்தால் மற்றும் வேலையற்றோரை தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்தல் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்களை அரசாங்கம் கருதுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வோர் அதிகரிப்பு ஆகிய காரணங்களினால் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளது இவ்விரு துறைகளும் பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் செயற்பாடுகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்துள்ளது நாட்டின் ஆட்புல எல்லை தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியா்வு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்பு மற்றும் அதிகாரம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்திய நிறுவனத்துக்கு அமைச்சரவை அனுமதியுடன் வழங்கப்பட்டது இதுவே அண்மை கால தேச துரோக செயற்பாடாகும் என்றார் எக்ஸ்பிரஸ் பெர் தீப்பற்றியதால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அரசாங்கத்தின் மதிப்பீட்டின் பிரகாரம் நட்ட ஈடு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விபத்தை ஏற்படுத்திய கப்பல் நிறுவனம் நினைத்த தொகையை நட்ட ஈடாக வழங்குவதற்கு அரசாங்கம் இடமளிக்கக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எமது கடல் எல்லைக்குள் எக்ஸ்பிரஸ் போர் கப்பல் தீப்பற்றியதால் கடல் சமுத்திரத்துக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டதுடன் கடத்தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் ஈடு பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் மந்த மேற்கொண்டு வருகின்றது இதுவரை நட்டஈடாக பிஎன்ஐ கழகத்தினால் டாலர் கிடைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நட்ட ஈடு தொகை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு விநியோகிக்க பின்பற்றியோம் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விபத்து தொடர்பில் பாராளுமன்ற குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு அந்த அறிக்கை பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் குறித்த அறிக்கை இதுவரை வெளியிடப்படாமல் இருக்கின்றது அதனை வெளியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இவ்வாறு வெளியிடாமல் பாரிய பிரச்சனை அறிக்கையை பார்ப்பதற்கு நாட்டு மக்களுக்கு இடமளிக்க வேண்டும் முடியுமானால் இன்றைய அதனை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் சபை தேர்தல் திருத்தத்தின் மூலம் அவசியமான திருத்தங்களை வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இச்சட்டம் மூலம் மீதான மூன்றாம் வாசிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இடம்பெறவுள்ளது இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமதிரனால் கடந்த ஆறாம் தேதி சபை தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் இரண்டாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனையடுத்து இச்சட்டம் மூலம் வெள்ளிக்கிழமை சட்டங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் இச்சட்டம் மூலத்தில் உயர்நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்டிருந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் அதன்படி மேற்குறிப்பிட்டவாறு திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்ட சட்டம் மூலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி சட்டங்கள் தொடர்பான குழுவினால் நடைமுறைப்படுத்துவதில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் திகதி இச்சட்டம் மூலம் மீதான மூன்றாம் வாசிப்பு இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் அரசாங்கத்தில் கட்சி தாவலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என கட்சியின் தலைவர் அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் பிரதான வேட்பாளர்களின் குடும்ப உறவுகள் காரணமாக இந்த தேர்தல் வித்தியாசமானது என தெரிவித்துள்ள அவர் இந்த ஒரு காரணத்திற்காகவே நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கலாம் என தெரிவித்துள்ளார் இந்த கட்சியில் ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்திற்கு தாவும் தவளைகள் நிறைய உள்ளன என தெரிவித்துள்ள அவர் கட்சி தாவலில் அவர்கள் ஈடுபடும் கடைசி தடவை இதுதான் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசியல் காரணம் ஊழலில் சிக்குண்டது என மேலும் தெரிவித்துள்ள அவர் இதனை கட்டுப்படுத்துவதற்காகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டங்களை கொண்டுவரும் வரும் திருத்தத்தில் இது தொடர்பில் சில விடயங்கள் காணப்பட்டன விஜயதாச அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் தினேஷ் குணவர்தன அதனை நீக்க வேண்டும் என்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை அளித்தது போலத்தான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் இருக்கும் லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றாக ஒழிப்பேன் என பீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுய்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள பீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசால பதவி மற்றும் கட்சியின் களனி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து வெளியேறியுள்ளார் நான் சுயாதீன வேட்பாளராக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளேன் இந்த நாட்டின் கட்சி அரசியல் என்பது ஊழல் மோசடிகளால் நம்பி நிரம்பியுள்ளது என்பதை நான் பல தடவைகள் கூறியுள்ளேன் கட்சி அரசியல் என்பது ஜனநாயக ரீதியாக இருக்க வேண்டும் ஆனால் நமது நாட்டின் மோசடியாளர்கள் தான் கட்சிகளை வழிநடத்தி செல்கின்றார்கள் இந்த கட்சிகளில் உள்ள பெரும்பாலானோரும் மோசடிகளாகத்தான் இருக்கின்றார்கள் ஏனைய உறுப்பினர்களுக்கு நாட்டை வழிநடத்தும் அளவுக்கு போதிய அறிவும் தெளிவும் திட்டங்களும் கிடையாது நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலக்கியுள்ளேன் எனினும் எனக்கு வாக்களித்து நாடாளுமன்றக்கு அனுப்பிய களனி மக்களுக்காக தொடர்ந்தும் சேவை செய்ய தயாராகவே உள்ளேன் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் போது அரசியலமைப்பினூடாக பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் மூன்றாவது அத்தியாசத்தில் அடிப்படையில் உரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் இலகுவில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது எனினும் அதில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பாக மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் பாலின அடிப்படையில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசியலமைப்பின் ஆறாவது அத்தியாயத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது எந்தவொரு நபரும் பாலினம் உள்ளிட்ட காரணங்களால் பிரச்சனைகள் எதிர்நோக்காமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதன் அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அடிப்படை உரிமை மீறுவதாக கருதுவதுடன் அதற்காக அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் உயர்த்தப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அவ்வாறே வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமசாந்தர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பிரச்சினை சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சபை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை அவ்வாறே வழங்குவதற்கு தொழிலமைச்சர் எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் கூறியுள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டமைனால் முதலாளிகள் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளதாக குறித்த சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் திட்டம் தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க ஆட்சியின் கீழ் கட்சி தாவல்களுக்கு இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் அமரசூரிய தெரிவித்துள்ளார் எந்த ஒரு நபருக்கு கட்சி மாறுவதற்கு அனுமதி உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கட்சியில் இருந்து மக்கள் வாக்குகளில் தெரிவாகி பின்னர் கட்சி மாறுவதற்கு இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் கட்சி மாற வேண்டுமாயின் வரும் கட்சி போட்டியிட்டு மக்களின் ஆணையின் அடிப்படையில் தெளிவாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மன்ற நாணயக்காரர் ஆகியோரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு நீதிமன்ற உதவியை நாடு நேரிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் குறித்த இருவரும் மக்களின் பணத்தை விரயமாக்கியமை தொடர்பிலான பொறுப்பினை எவரும் ஏற்கவில்லை என ஹரின் அமரசூர்யா தெரிவித்துள்ளார்